புருஷோத்தம கஷேத்திரம். இந்த கஷேத்திரம் எதனால் ஏற்பட்டதுன்னு பார்ப்போம். வியார்கரபாதர்னு ஒரு முனிவர் சொன்னேன், இதுவும் திருநாங்கூர் கஷேத்திரம் தான். புருஷோத்தம பெருமாள் அயோத்தியிலேன்னு வந்திருக்கிற மரியாதா புருஷோத்தம் ராம் அவர் தான் இங்கே எழுந்துள்ளிருக்கிறார். பெருமாள் திருநாமம் புருஷோத்தமன், கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம், புருஷோத்தம நாயக்கி தாயார், திருப்பார்கடல் தீர்த்தம், சஞ்சீவ விக்கிரக விமானம், உபமன்யு வியாகரபாதருக்கு பிரத்யக்ஷம். வியாகரபாதர் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அவர் பிள்ளை உபமன்யு பூ தொடுக்கிற கைங்கரியம், பூவை தொடுத்து மாலை சமர்ப்பிக்கணும். பூ பறிச்சின் வரையான குழந்தைய வச்சுட்டு போனார். குழந்தை புரியல, எங்கே யாரோ தனியாக விட்டுட்டு போயிட்டு போடாருன்னு அழ ஆரம்பிச்சது. உடனே அங்கே இருக்கிற தாயார், புருஷோத்தம நாயக்கி தாயார் பெருமானை தூண்ட திருப்பார்கடல்லேருந்து பாலும் தீர்த்தத்தையும் பெருமாள் இங்கே வரவழைச்சார். அதனாலதான் தீர்த்தமே திருப்பார்கடல் தீர்த்தம். இப்போ நாயக்கி புருஷோத்தம நாயக்கி அதை கொடுத்து வளர்த்ததுனாலே புருஷோத்தம பெருமாள், அவர் புருஷோத்தம பெருமாளாக இருக்கார். வியாகரபாதர் உபமன்யு ஆகியோருக்கு பிரத்யக்ஷம், அழ்வார் சாதிக்கிறார். குந்திவாழையின் கொழுங்கனி நுகர்ந்துனும் குருளையை தழுவிப்போய் மந்திமாம்பனை மேல் வைகுநாங்கூர் வன் புருடோத்தமே. 4:10 திருமொழியில் பெரிய திருமொழியில் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். இப்படி வியாகர பாதருக்கு சேவை சாதித்து கொண்டு அயோத்தி பட்டணத்து பெருமாளே இங்கு ராமனே புருஷோத்தமனாக வந்திருக்கிறார்ங்கிறதோடே 30வது திவ்ய தேசம் முற்று பெற்றது.